ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான லீக் போட்டியில் நாளை நடக்கும் போட்டியில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோத போகிறாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போகிறாங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதுவரைக்கும் இந்திய அணி 3 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒரு போட்டியும் மழையின் காரணத்தினால தடைப்பட்டு 2 அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டுச்சு. இந்த தொடரில் நியூசிலாந்து மற்றும் இந்தியா இந்த 2 அணிகள் மட்டும்தான் தோல்வியை சந்திக்காத ஒரு அணியாக இருக்கு. இந்த நிலைமையில் நாளை நடக்கும் லீக் போட்டியில் இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் அணி இந்த உலகக்கோப்பையில் இதுவரைக்கும் ஒரு வெற்றியை கூட பெறாமல் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துலையும் இருக்காங்க. இந்த போட்டியில் இந்திய அணியின் ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்களில் சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதில் துவக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் கே.எல். ராகுல் இவங்க 2 பேர் தான் வந்து களமிறங்குவாங்க. 3 கள வீரராக அணியின் கேப்டன் விராட் கோலி, 4 களத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர். இவருக்கு நேற்று பயிற்சியின் போது காலில் காயம் ஏற்பட்டதாகவும் காயத்தன்மை குறித்து இன்னும் முழுமையான விவரம் வெளிவரவில்லை அப்படின்ற தகவலும் வெளிவந்துச்சு. ஆனால் இன்று காலை இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் அவருடைய கால் காயம் சரியாகி விட்டது, கண்டிப்பாக நாளைய போட்டியில் களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி, அதற்கு அடுத்து ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா. இதற்கு அடுத்த இடத்துல முந்தைய ஆட்டங்களில் களமிறங்கின கேதர் ஜாதவை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக ரவீந்தர் ஜடேஜாவை களமிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த இங்கிலாந்து மைதானம் கேதர் ஜாதவோட பந்து வீச்சுக்கு சுத்தமாக எடுபடலை. அதே போல் பேட்டிங்கும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. முன்னணி பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சிறப்பாக விளையாடுற காரணத்தினால அவருக்கு பேட்டிங் பிடிக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படலை. அதனால் அவருக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாவை எடுத்திருந்தோம் அப்படின்னா அவர் இங்கிலாந்து மண்ணில் சிறப்பாக வந்து வீசக்கூடிய ஒரு பவுலர். அதே போல் ஃபீல்டிங் பேட்டிங் அப்படின்னு எல்லாத்திலுமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வீரர் அப்படிங்கிறதுனால ரவீந்திர ஜடேஜா நாளைய போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சுழற்பந்து வீச்சாளர்களான யுவேந்திர சஹால் மற்றும் குல்தீப் யாதவ் இவங்களுக்கு அடுத்து இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் காயம் காரணத்தினால தற்போது 2 ஆட்டங்களில் ஓய்வு வழங்கப்பட்டிருக்கு. அவருக்கு பதில வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி களமிறங்குவார். அதற்கு அடுத்த இடத்துல முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட தான் இந்திய அணி நாளை நடக்கும் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக களமிறங்குவாங்க. இந்த வீரர்களோட பட்டியலில் வேற என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் சரியா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.